எஸ் இப்போ வாங்க இந்த இடம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதனுடைய நோக்கம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஷெட்டு எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம் நம்ம. இப்போ அது பண்ணி அதில் அந்த மிஸ்ட் சிஸ்டம்லாம் பார்த்துருந்தோம். அந்த மிஸ்ட் சிஸ்டனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்க்கலாம் இல்லையா. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எந்தளவுக்கு வேல்யூபுளாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் இந்த ஷெட்டில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வந்து உள்ளே போய் பார்த்து எப்படி மிஸ்ட் ஒர்க் பண்ணது பார்த்துக்கலாம். ஓகே ரைட் வாங்க. நான் வந்து இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நான் சமீபத்தில் வந்து கேரளா பேஸ்டு ஒரு இடத்துக்கு வந்து மஸ்ரூம் ட்ரைனிங்காக போயிருந்தேன். ஆக்சுவலாக மாத்தாண்டோம். அது அங்கே ஏற்படக்கூடிய அந்த ட்ரைனிங்ஸில் உள்ள பெட்ஸு, அப்புறம் அதுக்கப்புறம் ஃபர்தராக ஃபாலோ பண்ண பெட்ஸு, இதெல்லாமே வந்து அருமையாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்ததோ அதே மாதிரியே இந்த இடமும் உனக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு. அதை பற்றி நான் எக்ஸ்பிளனேஷன் நோக்கம் என்ன ஆச்சுன்னா, வெவ்வேறு டைமில் வெவ்வேறு நேரங்களில் தான் இதை நான் எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்றிணைச்சு போடப்பட்டது. என்ன காரணம்னு, ஒரு ஆசிலேட்டட் டெம்பரேச்சர் அப்புறம் ஆசிலேட்டட் ஹூமிடிட்டி அப்படின்றத பற்றின ஒரு விஷயங்களை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுன்றது. அதன் மூலமாக காளானுடைய வளர்ச்சியும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதை பற்றி தான் சொல்லலாம்னு இருந்தேன். என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வெயில் காலங்களில் ஆக்சுவலாக போடப்பட்டது. என்னென்னா, இந்த நான் ஏற்கனவே முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது எப்படி அந்த சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தெரியும். அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது நான் போட்ட அந்த மிஸ்டிங் சிஸ்டமானது அந்த டெம்பரேச்சர் வந்து என்னென்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இல்லை, பெரிய லெவலில் இல்லாமல் இருந்ததுனுடைய விளைவு எங்களுக்கு என்ன கிடைச்சிது அந்த ஹூமிடிட்டியும் அந்த டெம்பரேச்சர்னால அப்படின்னா, சரியாக 12வது நாள் வந்து மொட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா 12வது நாளா அப்படின்ட்டு. திருப்பியும் அடுத்த நாட்டில் பண்ணோம், அடுத்த நாட்டில் பண்ணோம், எல்லாமே 12-13வது நாள்லேயே வந்துருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. இது எதை எங்களுக்கு காமிச்சு கொடுக்குது அப்படின்னா, அந்த டெம்பரேச்சருடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லை ஒன்று, ரெண்டாவது ஹூமிடிட்டியானது மிக சரியாகவும், ஏரேஷன்ஸு அந்த வால்யூம் ஆஃப் ஏரியாவில் எவ்வளோ பெட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து குவாலிஃபை பண்ணி நான் அவருக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தேன். அதுதான் அந்த ரிசல்ட் அப்படின்ற விஷயத்தை நான் உணர்ந்துக்கிட்டேன். ஸோ இது வந்து உண்மையிலே மிக சிரமமாக இருந்தது. நீங்கள் ஒன்று ஸ்பான் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக இருந்திருக்குமோ நினச்சிடாதீங்க. அதே ஸ்பான் என்னோட ஃபார்மில் நான் போட்டிருக்கேன். ஸோ அது கிட்டத்தட்ட 18-20-22 அந்த டேட்டில் தான் வந்துருது. அவரதில் வந்து 13-12-14 இந்த டேட்டுக்குள்ளேயே வந்திருந்தது. ரொம்ப அருமையாக விஷயங்கள் கிடச்சிது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து சரியாக செஞ்சோம். அதாவது டெக்னாலஜி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இந்த ஷெட்டில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்க, ஒவ்வொரு நேரங்களும் ஏதாவது டிப்ஸோட ஒரு சில வீடியோஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக க்ரோயர்ஸுக்கு வந்து டெக்னாலஜியாக ஏதேனும் விஷயங்கள் அதில் இருக்கும் நான் நம்பி விடைபெறுகிறேன். நன்றி.